let the world hear his voice. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். பிலிப்பியர் 4:4. சார்லி ஹெயின்லைன் என்பவர் ஃப்ளாரிடாவில் சபை ஒன்றில் விசுவாசியாக இருந்தவர். முழு நேர ஊழியர் அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மேல் தனக்கிருந்த விசுவாசத்தை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் கண்ணும் கருத்துமாய் இருந்தார். கர்த்தருக்குள் அவர் எப்போதுமே மகிழ்ச்சியாகவும் இருந்தார். ஒரு வருடத்திற்கு 1825 ஆத்துமாக்களை தேவனிடம் வழிநடத்த திட்டம் வைத்திருந்தார். அதாவது ஒரு நாளைக்கு 5 ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல லக்கு வைத்து செயல்பட்டு கொண்டிருந்தார். ஒரு நாள் சார்லி தன் நண்பர்களுடன் சுவிசேஷ வேலைக்காக சென்றிருந்தார். அந்த சமயம் அவர் நேரடியாக யாரிடமும் சுவிசேஷம் சொல்லவில்லை. தன்னுடன் வந்த ஒரு சில குழுவினருடன் சார்லி மிகவும் மகிழ்ச்சியாக சிரித்த முகத்துடன் பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தார். அவருடைய நண்பர்களில் வேறு சிலர் ஒரு நபரிடம் அன்று சுவிசேஷம் சொல்லிவிட்டு, இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு விருப்பமா என்று கேட்டனர். அதற்கு அந்த நபர் சார்லியை நோக்கி கை நீட்டி, அந்த நபரைப் போல நானும் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றால் நானும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் என்று தெரிவித்தார். ஆனால் சார்லியின் வாழ்க்கை ஒரு மலர் படுக்கையாக இருக்கவில்லை. அவர் மகிழ்ச்சியாய் இருக்க எந்த வாய்ப்புமே இல்லை. அவருடைய மகள் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டு அவளுடைய தலை ஒரு குளத்திலே மிதந்து கொண்டிருந்தது. அவளை கொலை செய்த நபர் கண்டுபிடிக்கப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்ட போது சார்லி சிறைச்சாலைக்கு சென்று தான் அந்த மனிதனை முழுவதும் மன்னிப்பதாக கூறிவிட்டு வந்தார். இத்தனை சோகமான நிகழ்வுகள் அவர் வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் மனமகிழ்ச்சியாயிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் மேல் நாம் வைத்திருக்கும் அன்பு குறையவே கூடாது. நாம் எடுத்த தீர்மானத்திலிருந்தும் பின்வாங்கவே கூடாது. ஆனால் இன்று அநேகர் சில சிறிய சோதனைகள் வந்துவிட்டாலே தேவனை மறுதளித்து அவரை விட்டு விலகி சென்று விடுகின்றனர். பிரியமானவர்களே, தேவனை விட்டு விலகி இவ்வுலகில் வேறு எங்கு செல்வது? எங்குமே நாம் விரும்பும் விடுதலை கிடைக்காது. ஆகவே தொடர்ந்து தேவ அன்புக்குள்ளே நிலைத்திருந்து அவருடைய சுவிசேஷ ஊழியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அப்போது தேவன் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். பவுலும் சீலாவும் நடுராத்திரியில் சந்தோஷமாக தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் சந்தோஷமாக பாடி துதிக்க அன்று எந்தவித வாய்ப்புமே இல்லை. அடி வாங்கி உடல் முழுவதும் ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. கால்கள் தொழுமரத்திலே மாட்டப்பட்டிருந்தன. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தேவனை பாடி துதித்ததும் மகிழ்ச்சியாயிருந்ததும் அன்று அந்த சிறைச்சாலையில் அநேகர் ரட்சிக்கப்பட ஏதுவாயிருந்தது. ஆம், துன்பத்திலும் சந்தோஷமாயிருப்போம். நம்முடைய சந்தோஷத்தை பார்த்து அநேகர் இயேசுவண்டை திரும்புவார்கள். நம்முடைய துக்கமும் சந்தோஷமாய் மாறும். God bless you. Have a blessed day.